ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மிகுந்த எதிர்பார்ப்புகளுடன் வந்திருக்கும் ஷாருக்கானின் அடுத்த படம் டாங்கி எப்படி வந்திருக்குது விமர்சனத்தை பார்க்கலாம். இதில் ஷாருக்கானுடன் பொம்மன் இராணி, டாப்ஸி பண்ணு, விக்கி கௌசல், விக்ரம் கோசார், அனில் குரேவா மற்றும் பிரபலமான சிறந்த நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள். ஜியோ ஸ்டுடியோஸ், ரெட் சில்லிஸ் என்டர்டெயின்மெண்ட், ராஜ்குமார் ஹிரானி மற்றும் ஷாருக்கானின் மனைவி கௌரிகான் இணைந்து தயாரித்திருக்கிறார்கள் இந்த படத்தை. எதிர்பார்ப்பு இல்லாமல் போனால் கதையை பொறுத்தவரை வேறு ஒன்றாக இருக்கிறது. அந்த வேறு ஒன்றும் நன்றாகவே இருக்கிறது. பஞ்சாபிலிருந்து இங்கிலாந்து போவதையே லட்சியமாக வைத்திருப்பவர் ஷாருக்கான் மற்றும் அவரைப் போலவே 5-6 பேர் அவருடைய நண்பர்கள். அதில் ஹீரோயின் டாப்ஸியும் ஒருவர். அவர்கள் கோச் கிளாஸ் எல்லாம் போய் லண்டன் போக விசா அப்ளை பண்ணுகிறார்கள். ஆனால் விசா என்கொயரியில் அவர்களால் இங்கிலீஷ் சரியாக பேச தெரியாததால் விசா கிடைக்காமல் நிராகரிக்கப்படுகின்றார்கள். ஆனாலும் லண்டன் போகும் கனவை அவர்களால் துறக்க முடியவில்லை. அவர்களில் ஒருவன் மட்டும் விசா கிடைத்து அங்கு போகிறான். அவன் அனுப்பும் சில்ஸை பார்த்து போய் அவனிடம் அடைக்கலமாக குறுக்கு வழியில், அதாவது டாங்கி ரூட், குரங்கு வழியில், அதான் டாங்கி, கள்ளத்தோணி மூலம் பல இடைஞ்சல்களை சந்தித்து அவர்களால் லண்டன் போக முடிந்ததா, இவர்களில் அங்கு முன்னரே போன ஒருவன் கதி என்ன என்பதையெல்லாம் எமோஷன் டிராமாவாக செய்திருக்கிறார்கள். ஷாருக்கானும் டாப்ஸி பண்ணும் யார் டாப் ஆக்ட் என்று போட்டி போட்டு நடித்திருக்கிறார்கள். அரைத்த மாவையே அரைத்திருந்த ஜவானை காட்டிலும் டாங்கி எவ்வளவோ பரவாயில்லை. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல், பை பை.